தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக அறிமுகமாகி முக்கிய ஹீரோவாக வளர்ந்து வந்துட்டுருக்கிற நடிகர் சந்தானம் அவருடைய நடிப்பில் இந்த மாதம் குலுகுலு அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு பாட்டு எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாட்டோட பொருள் என்ன, அந்த பாட்டு எதுக்கு இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காலமேக புலவர் அப்படின்றவர் நிறைய இரட்டை அர்த்த சிலேடை பாடல்களை வந்து நிறைய எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓரெழுத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே எழுத்தை வச்சு நிறைய பாட்டை வந்து அவர் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு பாட்டு தான் காக்கா காகா கூகை, கூகை காகா காக்கை, கோக்கூக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைகைக்கு காக்கைக்கு கைகை காகா. காக்கை காகா கூகை, கூகை காகா காக்கை, கோக்கூக்கு காக்கைக்கு கொக்கொக்க, கைகைக்கு காக்கைக்கு கைகை கா. இந்த பாட்டு, இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, காக்காவை வந்து ஆந்தை பகலில் ஜெயிக்க முடியாது, ஆந்தையை வந்து காக்கா ராத்திரியில் ஜெயிக்க முடியாது. அதே போல் ஒரு அரசன் தனக்கான தக்க தருணம் வர்ற வரைக்கும் கொக்கை போல் பொறுமையாக காத்திருந்து பகலோ இரவோ தனக்கான சூழ்நிலையை பயன்படுத்தி எதிரிகளை ஜெயிக்கணும். அப்படி அந்த சூழ்நிலையில் அவங்க பயன்படுத்தாமல் விட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கே அது பேராபத்தாக போகும் அப்படின்றதான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாட்டை வந்து ககர வர்க்கம் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் வர்ற எல்லா வார்த்தையுமே கா கா கீ கீ கோ கோ அப்படின்ற வார்த்தைகளில் தான் இந்த பாட்டு முழுக்கவே இருக்கும். இந்த பாட்டை வந்து இப்போ குலுகுலு படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குலுகுலு படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் வெளிவந்த விக்ரம் படத்துடைய திரைக்கதை மற்றும் வசனங்களை எழுதினது இவர் தான். இவர் ஏற்கனவே வந்து மேயாதாமான், ஆடை போன்ற படங்களெல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ குலுகுலு படத்து மேலே வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்கு. இந்த பாட்டை வந்து இந்த படத்தில் ஏன் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வலிமையானவனா வலிமை இல்லாத ஒருத்தன் வந்து காலம் பார்த்து ஜெயிக்கிறது மற்றும் இந்த படம் ஃபுல்லாமே வந்து பெரிய ஒரு ட்ராவல் சேசிங் சம்மந்தப்பட்ட ஒரு படம்ன்றதுனால இந்த பாட்டை வந்து இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி சினிமா அப்டேட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரோட் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் வெயிட் வெயிட், குலுகுலு அப்படின்னு இந்த படத்துக்கு ஏன் டைட்டில் வச்சாங்க அப்படின்னா, ஜி ஜி ஓ ஓ